வெல்கம் டு தமிழ் தேனி அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் வரக்கூடிய ஜடாயு பறவையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜடாயு பறவையானது சீதையை வந்து ராவணன் கடத்தி கொண்டு போகும்போது அவரை போய் தடுக்கும் அப்படி தடுக்கிற போது ராவணன் என்ன பண்ணிடுவார்னா அவர் விட்டுருக்கக்கூடிய வாழை வைத்து அந்த ஜடாயு என சொல்லக்கூடிய அந்த பறவையினுடைய அந்த ரெக்கையை வந்து வெட்டிருவார் வெட்டினதுக்கு பின்னாடி அங்கே ராமன் வந்து வந்துடுவார் ராமனும் சரி லட்சுமணனும் சரி வந்துடுவாங்க அப்படி வரும்போது இந்த நிகழ்வுகளை வந்து ராமன்கிட்ட அந்த ஜடாயு பறவை வந்து எடுத்துரைக்கும் இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவை அப்படின்றது வந்து ராமன் கிட்ட பேசுகின்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் இங்கே ஜடாயு பறவை ராமன் கிட்ட பேசுவதை போல ஹூது ஊது பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று சுலைமான் நபி அவர்களிடத்தில் பேசுது ஸோ சுலைமான் நபியும் ராமனும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம காணொலியில் வீடியோ போட்டிருக்கோம் யூடியூப் சேனலில் ஸோ அந்த இதன் படின்னு பார்க்கும்போது சுலைமான் நபி எப்படி ஹூது ஹூது பறவைகிட்ட பேசுகிற போதும் அதே போல் ராமன் ஜலாயு பறவைகிட்ட பேசுகிற போதும் ஒன்றாக இருக்கின்றதோ இதன் ஒரு காரணத்தை வைத்தும் ராமனும் சுலைமான் நபியும் ஒருத்தர் தான் அப்படின்றத இங்கே நம்ம உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்கின்றோம்